வெல்கம் டு முட்டபஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இஜிப்டியன் பிரமிடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஜிப்டியன் பிரமிடில் என்னங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, இஜிப்டியன் பிரமிடை வந்துட்டு அதோட ஆர்கிடெக்சரே வந்துட்டு ஒரு வித்தியாசமானது தான் சொல்ல வராங்கங்க. அதில் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்க கலர் எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் கலர்ஸ், அதாவது இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே அவங்க பயன்படுத்தலைங்க. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த ஏஷியன் மன்னர்கள் வந்து இறந்த பிறகு அதை வந்து ஒரு பொட்டியில் வச்சு அடைச்சி அவங்களோட உடலை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த பெட்டிக்குள்ளே வந்துட்டு நகைகள், அவங்க பயன்படுத்தின வாள் எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே வச்சு அப்படியே எடுத்துன்னு போய் பிரமிட்குள்ளே வந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அவங்க உணவு எடுத்துன்னு போய் அந்த ராஜா மன்னர்களுக்கு சின்ன சின்ன கீரைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வருவாங்க. உள்ளே வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போயிட்டு பார்ப்பாங்க, அந்த பாத்திரம் காலியாக இருக்குங்க. ஏன்னா அந்த ராஜாவும் மன்னர்களும் வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றது ஐதீகம். இனி அந்த அவங்களோட காலகட்டம் முடிகிற வரைக்குமே அவங்க வந்து அந்த உணவை வந்து அங்கே எடுத்து போய் வச்சுட்டு வந்திருந்தாங்க. அந்த ராஜாக்களும் மன்னர்களும் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு டெய்லி பழக்கமாகவே பயன்படுத்திருந்திருக்காங்க. அடுத்த நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடு வந்துட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெஞ்சி பிரமிட்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் காணப்படுது. அதில் வந்து என்ன ஒரு அதிசயம்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. அது வீட்டில் இருக்கும்போது நிறைய வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இப்போ அறிவியலாளர்கள் வந்துட்டு பிரமிட்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அது எல்லாமே உண்மைதாங்க. பிரமிட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரதும் சொல்கிறாங்க. பிரமிட்ஸ் அந்த ஒரு அதோட முக்கோண வடிவமே வந்துட்டு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இஜிப்டியன் மக்கள் வந்து உலகம் வந்து பிரமிட் ஷேப்பில் தான் இருந்துச்சு நம்பினாங்க. அதனால தான் நிறைய பிரமிட்களை உருவாக்குனாங்க. அதே சமயம் அவங்க வந்து தூரத்துலேருந்து பார்க்குற மக்கள் வந்து பிரமிடை பார்த்து வியக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் ஒயிட் லைம் ஸ்டோனால் அந்த பிரமிடோட வெளிப்புறத்தை வந்து அலங்கரிச்சாங்க. அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஷைனிங்காக இருக்கும், அந்த ஷைனிங்னால வந்துட்டு அவங்க டக்குன்னு அந்த பிரமிடை நோக்கி வருவாங்க அப்படின்றது அவங்களோட எண்ணம். அதே சமயம் இரவு நேரங்களில் வந்துட்டு ராஜாவோட உயிர்கள் வந்து இறைவனை சேர்ந்து இரவு நேரடி போய் சேரும் அப்படின்றது நோக்கில் கூட இந்த பிரமிடை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்களோட இறந்த உடல்களை வந்துட்டு மம்மிக்குள்ளே வச்சு எடுத்து போயிட்டு பிரமிட்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த வச்ச உடல்கள்லாம் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அந்த வானத்தை நோக்கி தான் வந்து அந்த பிரமிடை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்களோட உயிர்கள்லாம் வந்து டைரெக்டாக வந்துட்டு இறைவனடி சேருது, அதே சமயம் வந்து சொர்க்கத்தை போய் அடையுது அப்படின்றது அவங்களோட ஐதீகம். பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது, பிரமிட் கோயில் சொல்கிறாங்க, நடராஜர் கோயில். அந்த கோயில் பார்த்திங்கன்னா அதுவும் பிரமிட் வர வீட்டில் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. உள்ள ஒரு ஈஸ்வரன் சிலையும் ஈஸ்வரன் சிலையும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பிரமிடோட பாசிட்டிவ் எனர்ஜி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு பிரமிட்குள்ளே வந்து சின்ன சின்ன பிரமிட்களை வந்து வச்சுருந்து அப்படியே எடுத்து அதுக்கு கீழே, அதாவது பிரமிடோட கீழ்ப்பகுதியில் வந்துட்டு சின்ன சின்ன பிரமிட், ஒரு 11 பிரமிட் வந்து ஜாயின் ஆனதா அப்படின்னு வச்சு ஒரு பிரமிட் வச்சுருந்தாங்கன்னா அந்த பிரமிட் வந்துட்டு இந்த வியாபாரம், அதுக்கப்புறம் வந்துட்டு தொழில்துறை வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிரமிட் எடுத்து போய் அவங்க ஆஃபீஸில் வச்சாங்கன்னா நிறைய பொருள் வளமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.